IIM Institute of Science and Technology, Tanjavur. B.Tech ECE with specialization in AI and ML and Robotics and Industrial Automation. கிரண்ராஜ் இயக்கத்தில் ரக்ஷித் செட்டி, பாபி சிங் வானடிக்கும் 777 சார்லி விட்டுநடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். செக்ஸியா ஆடுவாங்களே, கவர்ச்சியா ஆடுவாங்களே, அவங்க தான் அவங்க அக்கா அப்படின்வாங்க. அப்போ கொஞ்சம் வலிக்கும். அப்போ இவங்க பேசுறதெல்லாம் தாண்டி எங்க அக்காக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த 100 ஆம்பளைங்க எப்படி கமெண்ட் பண்ணுவாங்க, எவ்வளவு பேசுவாங்க, அதையும் தாண்டி அவ எங்க குடும்பத்துக்காக பண்றா அப்படிங்கும்போது, ஆமாம், நீங்கள் எப்படி ஆஃபீஸ் போகிறீங்களோ எங்கள் அக்கா அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வருவாங்க, அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேச ஆரம்பித்தேன். எனக்கு எங்கள் அக்கா மேலே ரொம்ப மரியாதை இருக்குங்க. எங்கள் அப்பா அம்மா வந்து எங்களை பெற்றாங்க, வளர்க்குறது அவங்களோட கடமை. ஆனால் நான் வந்து ரொம்ப நன்றி கடனாக இருக்கிறது வந்து சாந்திக்காக. தெரியாமல் எதுவும் பேசக்கூடாது இல்லை, நீங்கள் தெரிஞ்சுட்டு பேசுங்க. உனக்கு என்ன உனக்கு டவுட் இருக்கா, உள்ளே வந்து பாரு. ஒருத்தவங்க கூட இருந்தால் தான் உனக்கு தெரியும். சும்மா நீ பார்க்குற 10 நிமிஷத்தில் என்னை கமெண்ட் பண்ணிட்டு போகிற அதிகாரம் உனக்கு கிடையாது. ஒரு மாதம் இருந்தால் கூட என்ன உன்னால் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா நீ இருக்க போகிறத எவ்ரிடே ஒரு 1/2 hour இருப்பீங்க. இந்த 30 மினிட்ஸில் நீங்கள் என்ன என்னை ஜட்ஜ் பண்ணுவீங்க? 14-15 வருஷம் நல்லா வாழ்ந்தோம். எங்களுக்குள்ளே ஒரு சின்ன விரிசல் வந்தது. ரெண்டு பேரும் உட்காந்து பேசணும். எங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சது வந்து எங்கள் ரெண்டு பிள்ளைங்க தான். ஸோ அவங்க லைஃப்பில் எதுவும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப யோசித்தேன். நான் வாழ்ந்த அந்த 16 வருடங்களாகட்டும், நான் இருந்த நேரங்கள், நான் கழித்த குடும்பத்தில் எல்லா சச்சரவும் வரும். பட் அதையும் தாண்டி ஒரு வாழ்க்கை நம்பி தானே வாழ்ந்துருக்கோம். நம்ம குழந்தைங்களும் இருந்ததுன்னா உங்களோட நோக்கம் வந்து அந்த குழந்தையாக தான் இருக்கணும். நீ வெளியே வந்தவொடனே அதை எப்படி நீ கொச்சப்படுத்துவ? ஏதாவது எங்கேயாவது ஒரு விஷயம் தப்பித்தவர் அவர் பேசியிருந்தாலும் உடனே எனக்கு எல்லாரும் ஃபோன் பண்ணுவாங்க, என்னம்மா இப்படி வந்திருக்கே பேப்பரில் அப்படின்னு, இதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு. எனக்கு வந்து உண்மையிலே சொல்கிறேன், நான் இந்த நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். ஒரு சின்ன கசிவு கூட வராமல் பார்த்துக்கிட்டாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேச பேச தான் அதோட வலியும் காயமும் உங்களுக்கு ஆறும். ஒரு பாயிண்ட்டில் என்னால் தான் பையன் போயிட்டானோ அப்படிங்கிற கோவம் கூட எனக்கு இறக்க போகிறான்னு தெரியாது. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரையும் அவனுக்கு ஃபிக்ஸ் வரும்னு தெரியாது. ஆனால் நான் எங்கே தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல. அது ஏன் தப்பா, மெடிசன் தப்பா, இதுவரையும் யாருக்குமே தெரியல. உடம்பு சரியில்லைன்னு ஃபீவரு, ஃபீவருக்கு போய் மெடிசன் வாங்கி வரோம், கொடுக்குறோம், 5 மினிட்ஸ் மெடிசன் சாப்பிட்ட 5 மினிட்ஸில் அவனுக்கு ஃபிக்ஸ் வருது. வணக்கம். நடிகை லலிதா குமாரி மேம் தான் இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோம். இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க அப்பா மிகப்பெரிய நடிகர் ஆனந்தன், அண்ட் இவங்களோட அக்கா டிஸ்கோ சாந்தி மேம். மனதில் உறுதி வேண்டும் இந்த படத்தில் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சாரால் அறிமுகம் செய்யப்பட்டாங்க. இவங்களுக்குன்னு திரைத்துறையில் எப்பயுமே ஒரு தனி இடம் இருந்திருக்கு. இவங்களோட நடிப்பை இன்னைக்கு வரைக்கும் இவங்க நடித்த கேரக்டர்ஸை நம்ம நிறைய பார்த்து ரசிச்சிட்ருக்கோம், அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எஸ் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். எப்படி இருக்கேன் பார்க்க? அப்படியே இருக்கீங்க. தேங்க்யூ. ஆக்சுவலி உங்கள் அப்பா வந்து ஆனந்தன் அவர்கள் பெரிய நடிகராக இருந்தாங்க. உங்களோட அக்கா டிஸ்கோ சாந்தி மேமும் அவங்களுக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதிச்சிருந்தாங்க. நீங்கள் மனதில் உறுதி வேண்டும்ல வந்து இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சாரால் அறிமுகம் செய்யப்பட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த சான்ஸ் வரும்போது எத்தனை வயசு, எப்படி நடிக்க வந்தீங்க மேம்? அதெல்லாம் பார்த்தா நினச்சாவே சிரிப்பாக இருக்குது. நான் 9th ஸ்டாண்டர்ட் அப்போ முடிச்சிருந்தேன். முடிச்சுட்டு குவார்ட்டர்லி ஹாலிடேஸில் இருந்தேன். அப்போ வந்து பாலச்சந்தர் சாரை கூப்பிட்டு அமிச்சது. ஆக்சுவலி எங்கள் பெரியக்காவை, எங்கள் பெரியக்கா கண் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவங்கள வேணும்னா அவங்க அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இந்த பொண்ணை கூப்பிடுங்கன்னு சொல்லி போனாங்க. நான் அப்போ 9th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி ஹாலிடேஸ் முடிச்சுட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். போகிற நடிப்பு சினிமாவில் தான் இருந்தேன். பட் அப்படிலாம் தெரியாது, பாலச்சந்தர் சார் அவ்வளோ பெரிய டைரக்டர் அப்படிலாம் தெரியாது. ஜஸ்ட் அப்படியே போனோம். ஒரு டைலாக் கொடுத்து என்ன பேச சொன்னாங்க. பேசினேன், சரி ஓகே நாளைக்கு வா அனுப்பிச்சிட்டாங்க. சரி போனால் ஒரு டைலாக் கொடுத்தாங்க, பேச சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அப்படியே பார்த்து அப்புறம் அவர் அதில் என்ன ஒரு அழகுனா பாலச்சந்தர் சாரே நடித்து காட்டுவாங்க. ஒன்றுமே தெரியாதுல்ல, என்ன யாரை பார்த்து பயப்படணும். ஆசினி அக்கா இருக்காங்க, ஆசினி அக்கா படம் பார்த்துருக்கேன். அடுத்த பெரிய அப்படிலாம் ஒன்றுமே தோணலை. போய் சொல்ல சொன்னாங்க, நான் பாட்டு எங்கள் அப்பனுக்கு கோணை சொல்லி சின்னத்தை செய்வேன் வச்சு போட்டால் கட்டையில் போக அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறாங்க. நானும் கடகடன்னு பேசினேன். ஃபர்ஸ்ட் ஆர்ட்டு ஓகே ஆகிடுச்சு. எல்லோரும் கை தட்டினாங்க. ஓ அப்படி, அவ்வளோதான், அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஓ அதே கை தட்டினாங்க. ஓ அப்படின்னா நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னாங்க. நான் நடிச்சிட்டேன். 3 நாள் தான் அந்த படம் ஷூட்டிங் டோட்டலாகவே நான் ஒர்க் பண்ணது. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே வந்து சான்ஸ் அப்படியே அழுவா மாதிரி கையில் கிடச்சிருக்கு. படிச்சுட்டு முதல் சம்பளம் எவ்வளோ மேம் அப்போது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்கள் அப்பா பற்றி 2 வார்த்தைகள் சொல்லுங்கள் மேம். எங்கள் அப்பா வந்து திண்டுக்கல்லில் பிறந்தவர். அதுக்கப்புறம் சேலமில் வந்து வளர்ந்தாங்க.
மாடர்ன் தியேட்டர்ஸில் 14 வயசில் வந்து வேலைக்கு போயிருக்காங்க. எப்படின்னா லைட் மேனாக போயிருக்காரு. அங்கெல்லாம் அப்படி தான் லைஃப் கெரியர் ஸ்டார்ட் பண்ணணுமா, நீங்கள் நடிக்க வரணும் இல்லை ஏதாவதுன்னா ஒரு ஸ்டூடியோவில் போய், பெரிய ஸ்டூடியோவில் போய் அப்படியே வேலை செஞ்சு டான்ஸ் கற்றுக்கிட்டு பாட்டு கற்றுக்கிட்டு அப்படி தான் எல்லாருமே வருவாங்க போல இருக்கு. அப்பாவும் அப்படி தான், அப்பா வந்து லைட் மேனாக வேலை செஞ்சுருக்காரு. வேலை செஞ்சு அப்படியே வந்து ஈரலால் மாஸ்டர்கிட்டலாம் வரும்போது அப்படியே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியே ஈரலால் மாஸ்டருக்கு வந்து அசிஸ்டன்ட் ஆகி அதுக்கப்புறம் டான்ஸ் ரெண்டு மூணு குரூப் டான்ஸில் ஆடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருலோக சந்தர் வந்து அப்பாவை பார்த்து ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கான் சண்டை பயிற்சி அங்கேன்னா நம்மள மாதிரி குருகுலம் மாதிரி ஸ்டூடியோ அங்கிறது. அப்போலாம் ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம் வந்து எல்லோரும் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது, கும்பு சண்டை சிலம்பு ப்ராக்டிஸ் பண்ணுறது, கத்தி சண்டை ப்ராக்டிஸ் பண்ணுறது இப்படி தான் இருக்குமா அப்பா சொல்லியிருக்காங்க. ஹார்ஸ் ரைடிங் எல்லாமே அங்கே இருக்கும்போது கற்றுக்கிட்டதுலாம், இப்போ நம்ம எல்லாம் வெளியில் போய் கற்றுக்குறாங்களே அந்த அது வந்து ஒரு குருகுலம் மாதிரி அவங்களுக்கு. எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லுவாங்க அது ஒரு குருகுலம்மா, நீ எல்லாமே அங்கே கற்றுக்கலாம், சமைக்கிறதுலேருந்தே எல்லாமே அப்போ விட அந்த ஒரு பாட்டு அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டு இல்லையா? ஆமாம், அவங்களோட ஐடென்டிட்டி அப்படின்னா அந்த பாட்டு. ஆமாம், அப்புறம் வந்து பாடாத பாட்டெல்லாம் ரெண்டு பாட்டுமே. ஸோ அப்படி கற்றுக்கிட்டு வந்தவர் தான் அப்பா. அதுக்கப்புறம் ஹீரோவாகி அதுக்கப்புறம் பெரிய படங்கள்லாம் பண்ணி சில பேர் அவருக்கு போட்டி எல்லாம் நினச்சி வெளியே வந்து பண்ணாங்க. உங்கள் ஃபேமிலியிலேருந்து அப்பாவுக்கு அப்புறமா நடிக்க வந்தது அப்படின்னா டிஸ்கோ சாந்தி மேம் இல்லை? ஃபஸ்ட்டு அவங்க எப்படி நடிக்கிறதுக்கு வந்தாங்க மேம்? அப்போது உங்களுக்கு அக்கா தங்கச்சி பாண்டிங்லாம் எப்படி இருக்கும் வீட்டில்? நாங்கள் அப்போ எல்லாருமே ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம். அப்பா அக்காலாம் நடிக்க போகிறாங்கன்றதெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ தெரியாது. அப்புறம் அக்கா வந்து ஒரு மலையாள படம் புக் ஆச்சுன்னு சொல்லி சிக்கா கோவில் சிதறிய ரத்தம்னு நினைக்கிறேன் மோகன்லால் சாரோட பேரா பண்ணுறதுக்காக போனாங்க. அக்காவும் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே நடிக்க வாய்ப்பு வந்ததுன்றதுக்காக போயிட்டாங்க. நடிச்சுட்டு வந்தாங்க. அப்போ மோகன்லால் சார் கூட கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க. ஆமாம், மோகன்லால் சாரோட தான் கதாநாயகியாக நடித்தாங்க. அந்த படம் முடிச்சுட்டு அப்புறம் அக்கா வந்து படம் பண்ணலை, வாய்ப்புகள் வரலை. வரல மீன்ஸ் அவ்வளோவா எப்படி சொல்கிறது, இப்போ இருக்க மாதிரிலாம் அப்போல்லாம் கிடையாது இல்லையா? ஸோ அப்போ பண்ணும்போது அப்புறம் சரோஜா அக்கா கூப்பிட்டு அக்கா வந்து டான்ஸராக ஆக்கியிருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னா நாங்களாம் வந்து குடும்பமாக இருப்போம், நம்மளுக்கு தெரியாது என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து தெரியல நமக்கு. அக்கா டான்ஸ் ஆட தானே போகிறா அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு எங்கள் அக்கா மேலே ரொம்ப மரியாதை இருக்குங்க. எங்கள் அப்பா அம்மா வந்து எங்களை பெற்றாங்க, வளர்க்குறது அவங்களோட கடமை. ஆனால் நான் வந்து ரொம்ப நன்றி கடனாக இருக்கிறது வந்து சாந்திக்காக்கு தான். அவங்க வந்து எனக்கு இன்னொரு அம்மா. அம்மா மாதிரி அப்பா கண்டிப்பாக. ஓ, அப்போ அந்த அக்கா தங்கச்சி சண்டை அதெல்லாம் இருக்காது, ஒரு ரெஸ்பெக்ட். 100% பயங்கரமாக சண்டை போட்டுப்போம். அப்படியா? கண்ணா முன்னாடி சண்டை போட்டுப்போம், அப்பா அப்பா சண்டை போட்டுப்போம். அது வேறு மரியாதைங்கிறது வந்து மனசுள்ள இருக்கிறது இல்லையா? அது வந்து எதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பயங்க நாங்கள் 7 பேர் பயங்கரமாக சண்டை போட்டுப்போம். ஆனால் ஏதாவது ஒன்றுன்னா அப்படியே அடிச்சுப்போம், சேர்ந்துப்போம், யாரையும் விட்டு கொடுக்க மாட்டோம். அது ஒரு பாண்டு. நைஸ். அக்காவுக்கு இன்னைக்கு வரைக்கும் பயங்கர ஃபேன்ஸ் இருக்குது. அதே மாதிரி லலிதா குமாரி அப்படின்னா டிஸ்கோ சாந்தி தங்கச்சி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஒரு பேசணும் அப்படிங்கிறது வந்து அந்த நேம் அது வந்து ஒரு க்ரியேட் ஆகிருக்கு. நீங்கள் டிஸ்கோ சாந்தி மேம் உங்கள் அக்கா அப்படிங்கிறத தாண்டி அவங்கக்கிட்ட இருக்க பாசிட்டிவான நிறைய விஷயங்கள்னு அப்படின்னா அடுக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? அக்கா வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து உதவி செய்வாள். அதாவது கஷ்டம் இப்போ அவங்க முன்னாடி நின்றுட்டிங்கன்னா யோசிக்கவே மாட்டாள். கண்டிப்பாக செஞ்சுருவாங்க, கண்டிப்பாக செஞ்சுருவாங்க. எல்லோரும் வந்து அவக்குள்ள ஒரு தாய்மை இருக்குது. அது வந்து தான் குழந்தைக்கு மட்டும் தாயாக இருக்கிறது இல்லாமல் நிறைய பேருக்கு பண்ணணும்னு நினைப்பாவேன். கிரேட் இல்லை? ஆமாம் கண்டிப்பாக. பட் அவங்கள ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு இப்படி பார்க்கும்போது? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அதை பற்றிலாம் தெரியலைங்க. நம்ம அதை பற்றி ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி எப்படின்னா ஷூட்டிங் போவோம் வருவோம், எங்களுக்கு காசிப்ஸ் பேசுறது தெரியாது, பிடிக்காது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் எங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நாங்கள் பேச ஆரம்பித்தாலும் உனக்கு தெரியுமா சாந்திக்கா அப்படின்னு ஆரம்பித்தால எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, ஏய் நீ மற்றவங்களை பற்றி பேசுகிற இந்த சமயத்தில் உன்னை பற்றி 4 பேர் பேசுவாங்க, அதனால் அதை பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் எங்கள் வீட்டில் அந்த இதெல்லாம் கிடையாது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வெளியில் போகும்போது படம் பார்க்கும்போதெல்லாம் சாந்திக்கா வந்து அந்த செக்ஸியாக ஆடுவாங்களே, கவர்ச்சியாக ஆடுவாங்களே, அவங்க தானே அவங்க அக்கா அப்படின்வாங்க. அப்போ கொஞ்சம் வலிக்கும், ஏ என்ன எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணி பார்க்குறவோ
ஆமாம் இல்லை இவங்க இப்படி ஆடுறாங்கல்ல அப்படி ஆடுறாங்கல்ல. ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் அந்த இதை. நாங்கள் ஏன்னா நாங்கள் சினிமாவில் இருக்கிறதுனால நான் மட்டும் அங்கே ஆடுறதில்லை. இப்போ நான் ஆடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் மட்டும் ஆடுறதில்லை. இந்த ஷூட்லேயே பார்த்தீங்கன்னா எங்கள் 5 பேர் இருக்கும். ஒரு சினிமான்னு பார்க்கும்போது 100 பேர் இருக்கும். அப்போது இவங்க பேசுகிறதெல்லாம் தாண்டி எங்கள் அக்காவுக்கு எவ்வளோ வலி இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த 100 ஆம்பளைங்க எப்படி கமெண்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ பேசுவாங்க, அதையும் தாண்டி அவள் எங்கள் குடும்பத்துக்காக பண்ணுறா அப்படிங்கும்போது, ஆமாம் நீங்கள் எப்படி ஆஃபீஸ் போகிறீங்களோ எங்கள் அக்கா அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வருவாங்க. உங்களுக்கு அது தப்பாக தோணுச்சுன்னா அது உங்கள் பார்வையோட தப்பு, நீங்கள் மாற்றிக்கோங்க. நாங்கள் எங்கள் தொழிலாக செய்கிறோம், அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேச ஆரம்பித்தேன். கோபமாகவும் பேசுவேன், பயங்கரமாக. என்ன அக்காங்கிறதோட இதில் என்னென்னா மேம், கிளாமர் ஆர்டிஸ்ட்டு இப்போ வந்து ஹீரோயின்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து ஒரு மாடல்ஸ் கூட அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் வந்து இப்போ வந்து எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து கிளாமர் ஆர்டிஸ்ட்னா தனியாக இருந்தாங்க. அப்போது வந்து வர விமர்சனங்கள் ஜாஸ்தியாகவே இருந்திருக்கும். பட் அவங்க போடுற ட்ரெஸ்ஸை வச்சு ஒரு ஜட்ஜ்மெண்டல் பண்ணுறது, அவங்க ஆடுற அந்த டான்ஸை வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி பர்சனலாக அவங்க எவ்வளோ டிசிப்ளின்ட், சினிமாவில் பார்க்கறதுக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம்னு இருக்கும். சொல்லுமா நம்பியார் வந்து பயங்கரமாக எனக்கு வில்லன் பிடிக்காது அப்படின்வாங்க, ஆனால் அவரை மாதிரி ஒரு ஒழுக்க சிலன்னு யாருமே பார்த்ததே இல்லை. எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இதே மீடியாவிலையும் இதோ ப்ரெஸ்ல தான் அவரை, ஆனால் அவர் பெரிய வில்லன். அதே மாதிரி தான் கவர்ச்சி ஆடுறவங்க எல்லாருமே வந்து அவங்க பார்க்குற அவங்க லைஃப் ஸ்டைல் பார்த்து, அனுக்கா எடுத்துக்கோங்க, அனுராதாக்கா, சுமிதா அக்கா எடுத்துக்கோங்க, ஷக்கிலா மேம் எடுத்துக்கோங்க, இவங்க லைஃப் ஸ்டைல்லாம் நீங்கள் வந்து பர்சனலாகவே பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு டிசிப்ளின் லைஃப் வாழ்கிறவங்க உலகத்தில் இருக்க மாட்டாங்க. எவ்வளோ நீங்கள் வேறு மாதிரி பார்க்குறீங்களே ஸ்க்ரீனில், அவ்வளோ வேறு மாதிரி இருப்பாங்க ரியல் லைஃப்பில். எங்கள் அக்கா பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து கோயிலுக்கு போகிறது, மாங்காடு அம்மன், திருவேற்காடு அதெல்லாம் போயிட்டு வந்து தான் நாங்கள் ஷூட்டிங்க்கே வருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசிப்ளினான லைஃப்பை தான் இவங்க எல்லாமே இருந்திருக்காங்க, எங்களுக்கு தான் தெரியும் அது கரெக்டாக. ஸோ நீங்கள் வர விமர்சனங்களை வந்து நான் சண்டையை போடுவேன், கோபமாக பேசுவேன், நீங்கள் அதில் இன்ட்ராக்ட் பண்ணிட்டேன். அக்காக்காக எந்தளவு சப்போர்ட் வாங்கி பேசியிருக்கீங்க அப்படின்ற ஒரு நிறைய இடத்துல சண்டை போட்டிருக்கேன் மேம், நிறைய இடத்துல சண்டை போட்டிருக்கேன். எனக்கு கோவம்லாம் சின்னதாக அப்படிலாம் வந்துட்டு போனாது, வந்துச்சுன்னா பெருசாக பயங்கரமாக வரும். அப்படியா? வராது, வந்தால் விட மாட்டேன்ற மாதிரி. ஆமாம் ஆமாம், தெரியாமல் எதுவும் பேசக்கூடாது இல்லை, நீங்கள் தெரிஞ்சுட்டு பேசுங்க. உனக்கு என்ன உனக்கு டவுட் இருக்கா உள்ளே வந்து பாரு, ஒருத்தவங்க கூட இருந்தால் தான் உனக்கு தெரியும். சும்மா நீ பார்க்குற 10 நிமிஷத்தில் என்னை கமெண்ட் பண்ணிட்டு போகிற அதிகாரம் உனக்கு கிடையாது. நீ பார்க்குற 10 நிமிஷத்தில் என்னை ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியுமா? நீ ஒரு மாதம் இருந்தால் கூட என்ன உன்னால் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீ இருக்க போகிறத எவ்ரிடே ஒரு 1/2 hour இருப்பீங்க. இந்த 30 மினிட்ஸில் நீங்கள் என்ன என்ன ஜட்ஜ் பண்ணுவீங்க? நீ பார்க்குற அந்த 2 நிமிஷம் சாங், 3 நிமிஷம் சாங்கில் என்ன நீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவீங்க லைஃப்பில்? பட் அப்படி தான் இருக்கு இல்லை உலகம், அப்படி தான் இருக்குது. யாரையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிற முட்டு பெரிய கோவக்காரிக்கு எப்படி காதல் வந்தது? ஐயோ சார், அப்போ தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. தமிழ்நாட்டுக்கே இண்டஸ்ட்ரி படங்களை நடிக்க ஆரம்பிக்கல அப்போ? இல்லை. ஓகே, அப்போ தான் பாலச்சந்தர் சாரை பார்க்கறதுக்காக ஃபஸ்ட்டு வந்திருந்தாங்க. கீதா மேம் மூலயமா பாலச்சந்திரை வந்து பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ சாந்திக்கா கூட அவங்க நடிச்சிருந்தாங்க. அப்படியே வந்து ஸோ 3 மாதம் டைம் எல்லாம். ஆமாம், அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நிச்சயதார்த்தம் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிச்சோம். அதுக்குள்ளே டுயட் படம் புக் ஆகிடுச்சு, முடித்தவொடனே கல்யாணம் பண்ணோம். ஸோ கல்யாணம் படம் எல்லாமே அவருக்கு வந்து அழகாக நடந்திருக்கு இல்லையா? எல்லாமே 14-15 வருஷம் நல்லா வாழ்ந்தோம். எங்களுக்குள்ளே ஒரு சின்ன விரிசல் வந்தது, ரெண்டு பேரும் உட்காந்து பேசணும். எங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சது வந்து எங்கள் ரெண்டு பிள்ளைங்க தான், பூஜா அண்ட் மேக்னா. ஸோ அவங்க லைஃப்பில் எதுவும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப யோசித்தேன். அவரும் அந்த விஷயத்தில் வந்து நிறையா யோசித்து ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்து மியூச்சுவலாக பிரிஞ்சிட்டோம். பட் ரொம்ப அழகாக நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிருந்த மாதிரி வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஒரு சலசலப்பு இருக்குன்னா அதை கூட ஒரு அழகான நீரோடையாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத பிடிக்கல, ஓகே பிரிஞ்சிட்டோம் அதுக்கப்புறம். பட் எந்த ஒரு குற்றச்சாட்டுமே நீங்கள் வந்து மாற்றி மாற்றி ரெண்டு பேருமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அது வெளியிலேருந்து பார்க்கும்போது பத்திரிகைகளில் வந்து எந்த ஒரு கிசுகிசுவும் அது அப்படி இவங்க இப்படி அப்படின்ற எதுக்குமே இடம் கொடுக்கல, நீங்கள் அதை அழகாக கேரி பண்ணீங்க. எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா அது ஒரு கிளம்ஸியாக போவோம் அப்படின்னு நினச்சாங்க. நீ சொல்ல நான் சொல்ல அப்படிலாம் வருது நினச்சாங்க. கோவம் எங்கே இருந்தாலும் ஃபேமிலின்னு வரும்போது வந்து அதை வேறு மாதிரியாக மாற்றணுங்கிறது என்னோடய அபிப்பிராயம். நான் வாழ்ந்த வாழ்க்கையும் நான் இருந்த நேரங்களும் உண்மையானவை.
நான் இருந்த நேரத்தையும் நான் வாழ்ந்த நேரத்தையும் நான் உங்களை விட்டு பிரிஞ்சு வந்த அப்புறம் கொச்சைப்படுத்துறது வந்து எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. அப்போது நீ வாழ்ந்தது உண்மை கிடையாது. ஐ மீன் ஐம் டாக்கிங் அபவுட் மை செல்ஃப். நான் வாழ்ந்தது உண்மை கிடையாது. நான் வாழ்ந்த அந்த 16 வருடங்களாகட்டும், நான் இருந்த நேரங்கள், நான் கழித்த எழுத்துக்கள், குடும்பத்தில் எல்லா சச்சரவும் வரும் இல்லையா, எல்லா சண்டைகளும் வரும், மாமியார் இருக்கும், இது இருக்கும், அது இருக்குது, எல்லாமே இருக்கும். பட் அதையும் தாண்டி ஒரு வாழ்க்கை நம்பி தானே வாழ்ந்துருக்கோம் நம்ம. நீ வெளியே வந்தவொடனே அதை எப்படி நீ கொச்சப்படுத்துவ? கரெக்ட் கிடையாது. உனக்கு பிடிக்கலையா, அங்கே தான் உன்னோட, என்னை பொறுத்தவரையும் அங்கே தான் உன்னோட ஆறாவது அறிவை நீ யூஸ் பண்ணணும். சொசைட்டிக்காக யூஸ் பண்ணுறதோட நம்ம குடும்பத்துக்காகவும் நமக்காகவும் யூஸ் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டு வகையாக இருக்குங்க பிரிதல். ஒன்று சண்டை போட்டு காரி துப்பு அசிங்கப்படுத்தி பிரிஞ்சிக்கலாம். இன்னும் இன்னும் வகை நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை, ஏன்னு தெரியல. அமைதியாக புரிய வச்சு, உனக்கு புரியல நான் புரிய வைக்கிறேன், எனக்கு புரியலையா நீ புரிய வை. ரெண்டு பேருக்குமே ஒரு குழந்தைங்கள்லாம் இருந்ததுன்னா உங்களோட நோக்கம் வந்து அந்த குழந்தையாக தான் இருக்கணும். உனக்கும் அப்பா அம்மாவில் அம்மா மட்டும்தான் மறுபடியும் எல்லாருக்கும் கிடைக்காது, உலகத்தில் மீது எல்லாத்தையும் நீ வாங்கிடலாம். அதே மாதிரி கூட பிறந்தவங்க குழந்தைகள், தாய் ஒரு காய்க்கு அவங்களுக்கு தான் தெரியும், அது ஒரு ஒரு தாய் தான் இருக்க முடியும். இதை தான் மாற்ற முடியாது. ஆமாம், இதை சில விஷயங்கள் வந்து நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ அந்த விஷயத்தில் நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன். என்னுடைய பசங்க தான் என்னோடய மைண்டில் இருந்தாங்க. நாளைக்கு நான் ஏதாவது பேச போய் அது ஒரு பேப்பரில் வந்து அதை என் பசங்க வந்து பாதிச்சிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன் அந்த விஷயத்தில். நாங்கள் ரெண்டு பேருமே பேசிக்கிறதே அப்படி தான் பேசிக்குவோம், ஏன் பிடிக்கல, என்ன செட் ஆகாதுன்னுவார், அவ்வளோதான் அந்த இது. நிறைய விஷயங்கள் அது இல்லாமல் எனக்கு பத்திரிக்கைக்காரங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் அப்பா காலத்துலேருந்தே இருக்கிறதுனால ஏதாவது எங்கேயாவது ஒரு விஷயம் தப்பித்தவிர அவர் பேசியிருந்தாலும் உடனே எனக்கு கங்காதரன் அங்கிள் எல்லோரும் ஃபோன் பண்ணுவாங்க, என்னம்மா இப்படி வந்திருக்கே பேப்பரில் அப்படின்னு. அங்கிள் நான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா இல்லையான்னு. ஆமாம்மா, அப்போனா இதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு. எனக்கு வந்து உண்மையிலே சொல்கிறேன், நான் இந்த நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். ஒரு சின்ன கசிவு கூட வராமல் பார்த்துக்கிட்டாங்க. எந்த விதமான அவங்க போனோன்னா எத்தனை கிசுகிசு எழுதியிருக்கலாம், எவ்வளோ இது பண்ணியிருக்கலாம், பெரிய ஸ்டாராக இருந்தார் அவர். அதை பற்றிலாம் பராமல் ரொம்ப டீசெண்டாக, என்னோடய ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு அது வந்து என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, எங்கள் அப்பா பேரில் இருந்த மரியாதையும் எங்கள் அக்கா பேரில் வச்சுருந்த மரியாதையும் தான் என்னை வந்து அவங்க வந்து அவ்வளோ சேஃப்கார்டாக அசிங்கப்படுத்தாமல் ஒரு லைஃப்லேருந்து இன்னொரு லைஃப்க்கு நான் வந்தது. இவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியும் பக்குவமும் உங்களுடைய வார்த்தைகளில் வந்து வெளிவருது மேம். பட் ஒரு 16 வருஷம் வாழ்க்கை அதை வந்து உடைக்கணும் அப்படிங்கும்போது அது ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும் இல்லையா? நீங்களே சொன்னீங்க அந்த வாழ்ந்த வாழ்க்கை அது வந்து உண்மை அப்படின்னு. பட் நிறைய பேர் நம்ம இதில் வந்து சகிச்சுக்கிட்டு ஃபேமிலி லைஃப் எடுத்துகிட்டு போகிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. பட் நீங்கள் வந்து நம்ம அதை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும் அப்படின்றாங்களா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம்? காம்ப்ரமைஸுங்கிறது வந்து சில விஷயங்கள் வந்து ரெண்டு பேர்கிட்டையும் இருக்கட்டும், நான் மட்டும் அதை நினச்சிருந்தா வராது, ரெண்டு சைட்லேயும் அந்த காம்ப்ரமைஸு இருக்கணும். எல்லாருமே வந்து நினச்ச உடனே பிரியறது இல்லை மேம், அவங்களுக்கு உண்டான வேல்யூஸ் பார்க்குறாங்க. இப்போ நான் என்னுடைய லைஃப் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், என்னால் எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும், பிரகாஷ் இருந்திருந்தாருனா நான் எப்படி பசங்களை எடுத்துருப்பேன், இல்லைன்னா நான் எப்படி எடுத்துகிட்டு போவேன் அப்படிங்கிறத வந்து என்னோட புரிதலுக்கு நான் எடுத்துக்கிட்ட டைம் ஒரு 5 வந்து எப்படி நான் என் பசங்களை வளர்க்கணும், எப்படி நான் என் பசங்களை வளர்க்கணும், எப்படியெல்லாம் அவங்கள கொண்டு போகணும். ஏன்னா ஒரு டிவோர்ஸ் ஃபேமிலியில் நான் நிறைய அப்போ வந்து பேசுகிறது பார்த்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் ஆனவங்களோட பசங்க எப்படி வளர்கிறாங்க, இதுதான். ஆமாம், எப்படி வளர்கிறாங்க, எந்த மாதிரி பாதையில் போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு 3-4 அது பின்னாடியே அலைஞ்சேன். இப்போது அப்பாவுக்கு பிடிக்கலன்னா அம்மா கிட்டே சொல்லி காரியத்தை சாதிச்சுக்கிறது, அம்மாவை பிடிக்கலன்னா அப்பாக்கிட்ட சொல்லி காரியத்தை சாதிச்சுக்கிறது, இந்த மாதிரி இந்த சண்டை நடுவில் ஓடிட்டு இருந்தாலும் அதுக்கு ஊடால இதையும் நான் வந்து தேடி தேடி பார்த்துட்டே இருந்தேன். அப்போது ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுது, பெரியவங்களுக்கு என்ன சண்டை வந்தாலும் அதை சின்னவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு எஃபெக்ட் இல்லைலாம் சொல்ல மாட்டேன், அது பெரிய பாதிப்பு பெரிய இழப்பு. பட் ஆனாலும் நம்மளுக்கு ஏதாவதுனா நம்ம அப்பா அம்மா ரெண்டு பேருமே கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளை ராங்காக போகாதுங்கிறது என்னோடய கணிப்பு. ஸோ நான் பிரகாஷ்கிட்ட பேசுனது அதுதான், பசங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாது, எது நடந்தாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பசங்களுக்கு நம்ம ரெண்டு பேர் தான் பிரிஞ்சு இருக்கோம்,
பசங்களுக்கு வந்து அப்பா அம்மா நம்ம தான் அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவரும் என்னோட அதிகமாக புரிஞ்சவர் அவர், அவரும் அதை தான் எதிர்பார்த்தார். அந்த கேரிங் இருந்தது, வழிநடத்தல் குழந்தைகளை அப்படிங்கிறதுல ரெண்டு பேரும் ஒன்றாவே வழி நடத்திட்டு. கண்டிப்பாக இந்த நிமிஷம் வரையும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள் மகனுடைய இழப்பு அப்படின்றத எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணீங்க மேம்? ஏன்னா பெண்கள் வந்து ரொம்ப எமோஷ்னலானவங்க, பர்சனலி அதை எடுத்துக்கிறது ஒரு எப்படி கேரி பண்ணணும்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லிட்டு. 8:05 என்கிட்ட உட்காந்து மெடிசன் சாப்பிட்றான், இட்லி சாப்பிட்டு மெடிசன். 8:05 அவனுக்கு ஃபிக்ஸ் வருது. அந்த ஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் 9:15 வரையும் வருது அந்த ஃபிக்ஸ், 1 hour மேலே வருது. அதுக்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறோம். அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்றானுங்க. ரிக்வஸ்ட் பண்ணுறோம். பிரகாஷ் வர ஊரில் இல்லை, அப்போ ஹைதராபாத்தில் இருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது என்ன நடந்தது. எனக்கு என் பிள்ளை மட்டும்தான், அவருக்கு யார் தகவல் சொன்னாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. 2nd ஃபிக்ஸ் வருது, அது ஒரு 9:30 10:30 மணி வரை வருது, ஒரு 1 hour வருது. அதுக்குள்ளே ஒரு கோமாவுக்கு வருது. எதுவுமே வந்து யூகிக்கவே முடியல. என்ன ஒரு ஃபிக்ஸ் வந்து ஒரு குழந்தை சாவுங்கிறது எனக்கு அது வரையும் தெரியாது. நான் கேள்விப்பட்டதும் இல்லை. ஃபிக்ஸ் இவ்வளோ தூரம் நிற்கும் வரும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது. எதனால் வந்தது தெரியாது. ஏது ஒன்றுமே புரியல. அப்படியே ஒரு பிளாங்காக இருக்கும். பார்த்திங்கன்னா காலையில் வந்து இறந்துட்டார் அப்படின்றாங்க. எனக்கு என்ன ஒரு ஆஸ் யூஷுவல் எல்லாம் சினிமாவில் இருக்கிற மாதிரி தான் அங்கே தோணும். என் பையன் வந்துடுவான் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம். அவனை பீச் அவனை குளியில் வச்சு மூடுற வரையும் எனக்கு ஒரு 5 minutes இருங்களேன் வந்துடுவானே அப்படின்னு தான் தோணுதே தவிர அது மனசு நம்ப மாட்டேங்குது. ஏன்னா அவன் தூங்குற மாதிரியும் இருக்கான். அவன் காற்றுல அவன் அவனுக்கு ஒரு ஊஞ்சல் இருக்குது, அதில் தான் எப்போவுமே படுத்து தூங்குவான். அந்த ஊஞ்சலில் தான் அவனுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ். அந்த ஊஞ்சலில் தான் நாங்கள் அவனை வச்சுருக்கோம். அவன் அப்படியே ஊஞ்சல் ஆடுது. அவனோட முடி அவனுக்கு ரொம்ப சில்கி ஹேரு அந்த மாதிரி அப்படியே ஆடுது அவனோட முடி. என்னை பொறுத்தவரை அவன் ஊஞ்சலில் தூங்குறான். அந்த அந்த இதிலேருந்து எனக்கு வெளியே வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. அவன் இல்லைங்கிறதே என்னால் நம்ப முடியல. அதே மாதிரி அவனை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு நிறைய பேசணும் அவனை பற்றி. அவன் என் நினைவுலேயே இருக்கணும் இல்லையா? அது எப்படி வீட்டில் ஃபோட்டோ இல்லை, அது இல்லை, அவனை பற்றி பேசக்கூடாது அப்படிலாம் பண்ணலாம் நான் ஒத்துக்கல. எனக்கு சில பேருக்கு அப்படி இருக்கும்ல மேம், அவங்கள பற்றி பேச நீங்கள் மறக்கவே முடியாதுங்க, அது பொய். அது நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேச பேச தான் அதோட வலியும் காயமும் உங்களுக்கு ஆறும். இல்லைன்னா ஆறாது. நீங்கள் ஒரு சண்டையை போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு பெரிய இது வந்துடுது. அது வந்து நீங்கள் அந்த டைம் தான் உங்களை ஹீல் பண்ணும், நேரமும் காலமும். அதுக்காக நீங்கள் வந்து நீங்கள் உங்களை அறியாமையே அந்த விஷயத்தை நினச்சிட்டே தான் இருந்து உங்களை நீங்களே கோவப்படுத்திப்பீங்க, உங்களை நீங்களே தண்டிச்சுக்குவீங்க. அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். ஒரு பாயிண்டில் என்னால் தான் பையன் போயிட்டானோ அப்படிங்கிற கோபம் கூட எனக்கு தெரியாது. உண்மையிலே அவன் இறக்க போகிறான்னு தெரியாது. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரையும் அவனுக்கு ஃபிக்ஸ் வரும்னு தெரியாது. ஆனால் நான் எங்கே தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல. அது ஏன் தப்பா, மெடிசன் தப்பா, எதுவரையும் யாருக்குமே தெரியல. உடம்பு சரியில்லைன்னு ஃபீவரு, ஃபீவருக்கு போய் மெடிசன் வாங்கிட்டு வரோம், கொடுக்குறோம். 5 minutes மெடிசன் சாப்பிட்ட 5 minutes அவனுக்கு ஃபிக்ஸ் வருது. ஸோ அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. என்ன ஏது பிரெயின் ஃபீவரா எதுவுமே எங்களுக்கு தெரியும். அப்போலாம் அதெல்லாம் கிடையாது இல்லையா, எதுக்குமே பேர்லாம் கிடையாது. 2nd ஃபீவர் வரும்போது மாத்திரை கொடுக்குறாங்க, 5 நிமிஷத்தில் ஃபிக்ஸ் வருது. பார்த்திங்கன்னா அது பெரிய ஃபிக்ஸ் ஆகுது. அதிலேருந்து மீண்டு வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. மேகனா அதுக்கப்புறம் தான் கன்சீவ் ஆனாங்க. ஸோ அதனால் அதுக்கு இது வந்து நிகர் கிடையாது. அது இழப்பு இழப்பு தான், பட் அது ஒரு மாற்றம். அந்த சமயம் நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்களோ மேம், ஒரு இழப்பு வந்து இன்னொரு இதுக்கு வந்து ஈடாகாது, பட் அதை அதை தாண்டி வர்றதுக்கான சூழ்நிலையை அது கொண்டு வரும். அந்த சமயம் நீங்கள் ஒரு கணவனும் மனைவியுமா உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அந்த சப்போர்ட்டிவாக நீங்கள் இருந்துக்கணுங்கிறதே ஒரு மென்டல் ஹெல்த் தான் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. அதில் அந்த விஷயம் எனக்கு பயங்கரமாக கூட இருந்தாங்க. அவங்களோட எல்லா ஷூட்டிங்கும் வந்து சென்னைக்கு மாற்றிட்டாங்க. மாற்றிட்டு முக்கால்வாசி வந்து சென்னையில் தான் அவங்க வந்து ஷூட் பண்ணி உங்களுக்காக. ஆமாம், எல்லாமே எல்லா படமும் சென்னைக்கு மாற்றிட்டாரு. தெலுங்கு படமாக இருக்கட்டும், தமிழ், எல்லா படம் நிறைய தனியாக விடக்கூடாது. ஆமாம், விடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக வந்து கூடயே இருந்து ஒரு அது ஒரு பாண்டிங். அதேமாதிரி என்னோடய ஃபேமிலியும், என்னோடய விஜயக்காவோட பசங்க, எங்கள் தம்பி, என் தங்கச்சி எல்லாரும் வந்து என் கூடயே இருந்தாங்க. நான் எதுவும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என் கூடயே இருந்து என்னை ஒரு
ஒரு ஒரு மோல்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னு, ஐ மீன் எது என்ன டக்குன்னு எது வேணால் தோணலாம் இல்லையா, மனிதர்கள் தானே நம்ம. நீங்கள் ஏன் மேம் நிறைய படங்கள்ல அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை பார்க்கவே முடியல, ஒரு ஸ்டேஜில் வந்து காணோம் இல்லை, நாங்கள் பார்க்க முடியல ஸ்க்ரீனில்? அப்படிலாம் இல்லை, நான் நினச்ச சினிமாவாக அது இல்லை. மேபி நான் சொன்னல எனக்கோ ஒரு சின்னதாக யாராவது பேசினாலும், இப்போ இருக்க பக்குவம் அப்போ இல்லை, ரொம்ப கோவப்படுவேன். நிறைய படம் வந்து எனக்கு பிடிச்சாதான் அந்த படத்துக்கே நடிக்க போவேன், போயிட்டு பிடிக்கலனா சாந்திக்கு அக்கா சொல்லிவிடுவேன், அக்கா எனக்கு பிடிக்கல அப்படின்னா எங்கள் அம்மாகிட்ட சொல்லிவிடுவாங்க, அவளை கம்பல் பண்ணாதீங்க, அவள் இஷ்டம் இருந்தால் நடிக்கட்டும் இல்லைன்னா நடிக்க வேணான்றவங்க. எங்கள் அக்கா எனக்கு பெரிய சப்போர்ட்டு, எவ்வளோ படம் வந்தாலும் எனக்கு என்னன்னு தெரியல அந்த படம் பண்ணணும்னா பண்ணுவேன், இல்லைன்னா வந்து சாந்திக்கா எதுனால பிடிக்காமல் போகும் மேம் அது ஏனே தெரியாது. சில படங்கள்லாம் போயிட்டு நான் பாதிலெல்லாம் ஓடி வந்திருக்கேன். ஆமாம், அவன் டேரக்டர் ஏதோ கிண்டல் பண்ண, என்ன கிண்டல் பண்ண மாட்டாங்க, இன்னொருத்தரை கிண்டல் பண்ண அப்படின்னா கூட எனக்கு கோவம் வரும், அவன் பிடிக்கல எனக்கு, அவன் அப்புறம் மாதிரி பேசுகிறேன் எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு நான் ரெண்டு மூணு படம் ட்ரெயின் ஏரியெலாம் ஓடி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நினச்சேன் ஸோ நம்மளால் வந்து அதை வந்து சகிச்சுக்க முடியல, நடக்கிற அநியாயத்தையும் ஏதோ ஒரு விஷயம் இது தப்பா இருக்கு அப்படின்னா அது வந்து அதை ஏத்துக்க முடியல. ஓகே, அதனால பிடிச்சிருந்தா பண்றது. நான் சொன்னல கவுண்டமணி அங்கிளோட சேர்ந்து அங்கிள் பேசுறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள், போனேன்னா ரெண்டு நாள் ஷூட்டு அந்த அழகா வீட்டில் உட்காந்துக்கலாம். எனக்கு எந்த அந்த ரெண்டு நாள் நான் வந்து ராணி மாதிரி அங்கேயும் பார்த்துப்பாங்க என்ன அங்கிளோ மற்றவங்க. உங்களை தாண்டி அந்த இடமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனா இருக்கணும்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இல்ல? அப்படிதான். முதல் சம்பளம் எவ்வளோ மேம் அப்போ? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அம்மா தான் எல்லாமே எங்களுக்கு, எல்லாமே எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா மாதிரி ஒரு அருமையான பெண்மணியை உலகத்தில் பார்க்கவே முடியாது. அன்னபூரணின் பேர் அவங்களுக்கு, வரவங்க எல்லாருக்குமே சாப்பாடு போடுவாங்க, சாப்பாடு இல்லைனாலும் எங்கள் தட்டிலேருந்து அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குற கேரக்டர் எங்கள் அம்மா. என் இனிஷியலில் லக்ஷ்மி ஆனந்தன், லலிதா குமாரி தான். அப்படியா? ஓ, எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பயங்கர உயிர். பட் எங்கள் அம்மா மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனை நான் பார்த்ததில்லை, எதுலேயுமே கலங்க மாட்டாங்க எங்கள் அம்மா. எங்கள் அப்பாவோட லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் வந்திருக்கு, நம்ம உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு உட்காந்து வருத்தப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. வெரி போல்ட் லேடி அப்படின்வாங்க. நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம் வருவோம். ஒரு காலகட்டத்தில் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு, பண்ண முடியல, ஸ்கூல் போக முடியல. எங்கள் அம்மா எதுக்குமே கலங்கி நான் பார்த்ததே இல்லை. ஸோ அம்மா பற்றி பேசினா நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்னன்ற மாதிரி. ஆமாம், அப்படியே நானும் அப்படியே போயிட்டு அப்படியே அந்த கெரியர் வந்து நான் மறுநாள் பார்த்திங்கன்னா எல்லாம் ஷூட்டிங் வந்தாங்க, பேசினாங்க, விவேக் பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறாங்க. மூணு நாளில் முடிஞ்சு போச்சு அது. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டேன். கரெக்டாக 10th எழுத போகிற என் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படத்தில் என்னோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாசுகி, வாசுன்னு கூப்பிடுவாங்க, ஆச்சின்னு கூப்பிடுவாங்க கிளாஸ். எதனால மேம் ஆச்சி? அந்த கேரக்டர், நான் அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆச்சியோட பரம ரசிகையாக பண்ணியிருப்பேன். ஆமாம், மனோரமாவை பார்க்கணுன்றதுக்காக தான் ஊர்லேருந்து சென்னைக்கு ஓடி வந்திருப்பேன், பட்டணத்தை ஓடி வந்திருப்பேன். அப்போ தான் ஒரு இதில் வந்து சூசைட் அட்டம் பண்ண போவேன். அப்போ தான் நந்தினி மேம் பார்த்து என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி அந்த இது. அதனால் எனக்கு சின்ன ஆச்சின்னு பேர் வச்சுட்டாங்க. நான் கிளாஸில் போகிறேன், ஆச்சி 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 சின்னாச்சி வாசு வாசுகின்ட்டு ஒரே கலாட்டா. எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிட்டேன் நான் போக மாட்டேன் ஸ்கூலுக்கு, எல்லா விஷயம் தானே ஃபேமஸ் ஆகிட்டீங்கல்ல. அது சரி, அது எதிர்பார்க்கலையே நம்ம. ஓகே, நான் வந்து கபடியில் ஸ்டேட் பிளேயராக இருந்தேன். அப்படியா? கிரேட். ஆமாம், என்ன கூப்பிட்டாங்க போயிட்டு வந்துட்டோம், அக்கா நடிக்கிறாங்க, சினிமானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு இது இருக்குல்ல, க்யூரியாசிட்டி இருக்குல்ல, அதனால் வந்து ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி போயாச்சு. அது பார்த்திங்கன்னா அப்படியே என்னுடைய கெரியராக மாறிச்சு, அப்படியே வந்துட்டேன். உங்களை ஃபஸ்ட்டு அந்த மனதில் உறுதி வேண்டும் தியேட்டரில் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அப்படியா? ரொம்ப வெக்கமாக இருந்தது. நானாகவே இல்லை அங்கே, வேறு யாரோ மாதிரி இருக்க, எப்படியோ இருக்குது, வெக்கம், எனக்கு ஒரே வெக்கம், இப்படி இப்படி நிலையிறேன். எம்மனா சொல்கிறேன், இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல, ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்குது, நான் போகிறேன் நான் போகிறேன். ஆச்சி எவ்வளோ பெரிய ஆள், ஆச்சியன்னா எங்களுக்கு தெரியும், ஏன்னா அப்பாவோட இதுங்கிறதுனால போக் ரோட்டில் இருக்கும்போது பார்ப்போம், அதனால் அம்மாவை நல்லாவே தெரியும், ஆச்சிமாவை நல்லாவே தெரியும். அப்படி சொல்கிற எடுத்துக்கிறதா இல்லை எப்படி எடுத்துக்கிறது, ஆனால் ஒரே வெக்கம், பயங்கர வெக்கம்.
ஓகே. இன்னொரு கேரக்டர் நீங்கள் நடித்த படங்களில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு கேரக்டர்னா கவுண்டமணி சாருக்கு தங்கச்சியாக பண்ணியிருப்பீங்க. ஒரு பிளாக் மேக்கப் போட்டு பிளாக்காக இருப்பீங்க, அதுக்கு கலர் மேக்கப் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சா அந்த பவுட்ரு வந்து எப்படி கரைஞ்சி வரும், செந்தில் சாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு இல்லை, அது எப்படி அந்த ரோல் பண்ணீங்க மேம்? எஸ்பி முத்துராமன் சார் எங்கள் அப்பாவோட எங்கள் ஃபேமிலியோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் படத்தில் உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்ற படத்துக்காக என்னை கூப்பிடுறாங்க நடிக்கிறதுக்கு. நான் போயிட்டு ஷூட்டிங்கு போல மேக்கப் போட்டுட்டு வான் போகிறேன். மேக்கப் மேன் வராரு, கருப்பாக எடுத்து மூஞ்சில் எடுத்து பேசினார். என்னென்ன அப்படின்னுமா, இது வந்து கருப்பு, நீ வந்து இதில் கருப்பாக இருக்கணும்மா அப்படின்னு. எனக்கு ஒரே அழுக, ஏன்னா ஏற்கனவே நான் கறிக்கட்டேன் கருப்பி. அது சரிதான், நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கலாம் ஆறுதலுக்கு, ஆனால் உண்மை அதுதான். நீங்கள் கலராக தான் இருக்கீங்க, இப்போ கொஞ்சம் கலராக இருக்கேன்னு நினைக்கிறேன். பயங்கர அழுக, நான் நடிக்க மாட்டேன்னு ஓன் அழுகிறேன். அங்கிள் வராங்க, என்னம்மான்னு கேட்குறேன். நான் நடிக்க மாட்டேன், எனக்கு கருப்பாக காட்டுறீங்க, நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஓன் அழுகிறேன். அப்பா கிட்ட சொல்கிறேன், அம்மா கிட்ட சொல்கிறேன்னு ஒரே அழுக. அப்புறம் அவர் வந்து ஷூட்டிங்லாம் நிப்பாட்டிட்டு எங்கே இருக்கீங்க மேம், ஆமாம் பத்து நிமிஷம் வந்து உட்கார வச்சு கண்ணா கரும நிற கண்ணா, எனக்கு அந்த பழைய பாட்டெலாம் ரொம்ப பிடிக்கும். வேறு அதை பார்த்துருக்கே, அதில் நடித்தாங்க தெரியுமா அவங்க எவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க, எவ்வளோ அழகாக இருந்தாங்க கருப்பாக இருக்கும்போது. ஆமாம், நீங்கள் என்ன கசிங்கமாக காட்டுறீங்க அப்படின்னு அழுதேன். இல்லை இல்லை, அதே மாதிரி நீ கருப்பாக அழகாக இருப்ப, நீ வேணால் பாரு அப்படின்னு சொல்லி என்னை சமாதானம் பண்ணி. ஏன்னா ஃபஸ்ட் டே ஷூட்டே வந்து கருப்பு மேக்கப் தான், கலராக இருந்து வந்திருந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷாட்டே கருப்பு பெயிண்ட் அடித்து உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஷூட்டிங் வந்து தள்ளி தான் எடுத்தாங்க. சமாதானம் பண்ணி அதுக்கு. ஆமாம், ஆனால் இப்போவும் இவ்வளோ வருஷங்கள் கழித்தோம் என்னை ரெண்டு இதுதான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஒன்று வந்து அந்த படம் மனதில் உறுதி வேண்டும், இன்னொன்று வந்து இந்த பெயிண்ட்டு, மூணாவது ஒன்று இருக்குது. நான் 13 நம்பர்னு ஒரு படத்தில் பேயா நடித்தேன். பேய் படம் அது, அது ஓகே. இந்த மூணு படம் தான், ஆனால் இந்த கருப்பு மேக்கப் தான் எல் இப்போ எங்கே போனாலும் அந்த பெயிண்ட்டு கரைஞ்சி போச்சு அதுதான் அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஷூட்டிங் பிளேஸில் கவுண்டமணி சார் செந்தில் சாரோட அந்த ஒரு காமெடி, அவங்க வந்து செட்டுக்கு அப்பாற்பட்டு வந்து பேசினாவே காமெடியாக இருக்கும் அப்படின்றது நான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எப்படி இருக்கும் மேம் செட்டில், உங்களெல்லாம் கிண்டல் அடிப்பாங்களா எப்படி? நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட பேர் பண்ணும்போது நான் ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு, குழந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த இது. ஏன்னா கவுண்டமணி அங்கிளும் செந்தில் அங்கிளும் எங்கள் அப்பாவோட ட்ராமா ட்ரூப்பில் இருந்தவங்க, சரிங்களா? ஏன்னா குழந்தையிலேருந்து பார்த்தவங்க. எனக்கு மற்றவங்க கூட நடிக்கிறதோட அங்கிளோட நடிக்கிறது வந்து கம்ஃபர்டபுள். என்னை அப்படி பார்த்துப்பாங்க குழந்த மாதிரி. ஏ லதாமா வராங்க, லதாமாக்கு இது பண்ணிங்களா லதாமான்னு யாரும் வந்து ஜோக் அடிக்கிறது கூட யோசிப்பாங்க. ஐயோ அது லதா பிள்ளை கோவப்படும், பார்த்து பேசுங்கப்பா சின்ன பிள்ளை அப்படின்வாங்க. ஏன்னா ஜஸ்ட் 16 இல்லையா, எனக்கு ஒரு பாதுகாப்பு அவங்க. அதே மாதிரி அங்கிளும் ரெண்டு அங்கிளும் சேர்ந்தாங்கன்னா, அதோட சத்யராஜ் சார் இவங்களாம் செஞ்சாங்கன்னா அந்த இடத்துல ஒரு கலாட்டாக்கு வந்து பாக்கியம் தான் பண்ணியிருக்கணும் அந்த செட்டில் இருக்கிறதுக்கு. சிரிச்சுட்டே இருக்கலாம்ல, செம்மையாக மாற்றி மாற்றி கலாச்சிக்குவாங்க பயங்கரமாக. நானே யோசிப்பேன், என்னடா இப்படி கலாச்சிக்கிறாங்க, கோவம் வர நம்மளுக்குலாம் டக்குன்ற இருக்கலாம் கோவம் வந்துடும். ஆமாம், அந்த ஈகோ வந்துடும் அப்படிலாம். ஆனால் அந்த மூணு பேரும் ஜாலியாக இருக்கும் செட்டு. நிஜமாவே திரையில கிண்டல் அடிக்கிறத தாண்டி நிஜமாவே அவங்க அப்படிதான் கிண்டல் அடிச்சாங்க, 10 மடங்கு ஜாஸ்தி. அப்படியா, அதெல்லாம் தான் ஒரு சினிமாவே அடிக்கலாம் போலியே. நீங்க பிரேக்ல உட்கார்ந்தால அப்பெல்லாம் வந்து கேரவன் கல்ச்சர்லாம் கிடையாது இல்லையா, ஸோ யாரா இருந்தாலும் சுத்தி தான் இருக்கணும். நீங்க ஒரு கேங் வச்சிருந்தா நீங்க ஒரு சுத்தி கேங்கோட உட்காரலாம், நீங்க ஒரு கேங்கோட உட்காரலாம். ஆனா நான் ஷூட் பண்ண வரி எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோல இருந்து கடைசியில இருக்கவங்க வரி ஒரு பெரிய ரவுண்ட் சேர் போட்டிருப்பாங்க. அங்கே தான் வந்து எல்லாருக்குமே சாப்பாடு இருக்கும், எல்லாருமே அங்கே தான் சாப்பிடுவாங்க. சத்யராஜ் சாராக இருக்கட்டும், குஷ்பு மேமாக இருக்கட்டும், ரூபினியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் விஜய் சாரா விஜயகாந்த் சார் ஆகட்டும் யாராக இருந்தாலும் அந்த போய் தனியாக உட்காந்து சாப்பிட்டு அந்த அப்படிலாம் கிடையாது. எந்த இது வந்தாலும் எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போது ஒரு கலாட்டா நடக்கும் பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தான் அதோடய அருமை தெரியும். இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அண்ட் உங்களோட இன்டர்வியூ அப்படிங்கிறது உங்களோட லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஷூர், சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப சந்தோஷம். என் மனசில் என்ன தோணுச்சோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன், எதுவும் எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஆட் பண்ணலாம் சொல்லலை. ஏன்னா நான் உங்ககிட்ட சொன்னதான் யதார்த்தமாக தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்.
எனக்கு ரொம்ப சந்தோஷம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சேனல். தேங்க்யூ ஸோ மச். பெண்களுக்கான பிரத்யேக தளம் அவல்கிளிட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அவல்கிளிட்ஸ் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், பிடெக் இசிஇ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். கிரண் ராஜ் இயக்கத்தில் ரக்ஷித் செட்டி, பாபி சிங் கானடிக்கும் 777 சார்லி விட்டு நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.